ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம கோவில்பட்டி சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மந்தித்தோப்பு வெட்டும்புலி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஆலய தரிசனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நாம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம்.
கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்தாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செலுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செலுமை நாதனே பரமேசா அல்லல் தீ தாண்டவா அமிழ்தானவா அல்லல் தீ தாண்டவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செலுமை நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி இளிமையகல வரம் தாவாவா பழம் பொங்கவா இளிமையகல வரம் தாவாவா வளம் பொங்கவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் முனையே துதி பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் முனையே துதி பாடும் கலையலங்கார பாண்டியராணி நீசா கலையலங்கார பாண்டியராணி நீசா மலையின் வாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா சம்போ சிவசம்போ. நன்றி. அப்படியே சொல்லுங்க.
கழுத்தில் வைங்க சிவா, அம்பாள் கழுத்தில் வைங்க, கொஞ்சம் கீழே இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே, ஆ அப்படியே இருப்பீங்க சிவா. கோயில்பட்டி சாரதா மந்தித்தோப்பு கிராமத்தில் அருள் படிக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சமேதர் விசாலாட்சி அம்பாள் திருக்கோயில். ஒரு 40 தலைமுறைக்கு முன்பு இந்த கோயில் வெட்டுமுடி ராஜாவால் கட்டி கொடுக்கப்பட்டவை. அவர் நாங்கள் வைத்தியம் பார்த்து அவர்கள் மனைவிக்கு கண் தெரியாமல் போனதால் இங்கிருந்து வைத்தியத்துக்காக அங்கே சென்று அதை குணப்படுத்தியதுக்காகவும் மருத்துவத்தில் இந்த முக்கிய தத்துவம் இருந்ததால் நாங்கள் யூபியிலிருந்து வந்தவர்கள். 50-60 தலைமுறைக்கு அங்கிருந்து வந்து இங்கே வந்து நாங்கள் இருந்தோம். அப்போல்லாம் இந்த ஊரெல்லாம் கோயில்பட்டி இதெல்லாம் கிடையாது, செம்பரியம் கோயிலும் கிடையாது. அதற்கு முன்பு சல்வாத்தர் பக்கத்தில் போகும் பல்லாக்கு ரோடு தான் எட்டயாபுரத்துக்கு போகும். அப்போது கோயில்பட்டியெல்லாம் ரோடெல்லாம் கிடையாது. அக்காலத்திலே இந்த கோயில் திருக்கோயில் கட்டி வெட்டுங்குழி ராஜாவால் கட்டி தரப்பட்டவை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தலைமுறையாக இதை அணுவிங்க சொல்லி வெட்டுங்குழி ராஜா பட்டயம் கொடுத்திருக்கிறார். இந்த கோயில் சிவலிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இங்கு காசிக்கு செல்ல வேண்டிய பலன் அனைத்தும் இந்த திருக்கோயிலில் கிடைக்கும். இங்கு நவக்கரகம் சமேதரோட அம்பாலோட இந்த கோயிலில் தான் உள்ளது. அதனால் மக்கள் வந்து கல்யாணம் குழந்தை இல்லாதவர்கள் அனைவரும் வந்து இங்கு தரிசனம் செய்தால் கோயிலில் எல்லா விதமான அனுகூலமும் உண்டாகும். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் திருக்கோயிலில் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் 45 தலைமுறைக்கு முன்பாகவே இந்த கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த கோயிலில் பல முனிவர்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து யூபியிலேருந்து வருவாங்க. வந்து இங்கே ஒரு மாதம் இருந்துட்டு அது பிறகு ராமேஸ்வரம் போவாங்க. போய் அங்கே போயிட்டு நேராக யூபிக்கே போயிடுவாங்க எங்கள் உறவினர்கள். இந்த கோயிலில் வள்ளி தெய்வானை நந்தீசேஸ்வரர் முருகர் நடராஜ பெருமாள் சிவாமி அம்மாள் சந்திரசேகர் பைரவர் ஆஞ்சநேயர் சித்தர் அவர் இந்த கோயிலை கட்டிய சித்தரும் இங்கு இருக்கிறார். அவரை வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். என்னங்க மந்தித்தோப்பு வெட்டும்புலி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஆலய தரிசனத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நம்ம கோவில்பட்டிங்கிற சேனல்.
நம்ம கோவில் பட்டிங்கிற சேனலுக்கு நீங்க இன்னமும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல்லைக்கான் பட்டன் இருக்கும், அதுல ஆல் பர்சனலைஸ்னு வரும், அதுல ஆளை கிளிக் பண்ணிருங்க. மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க மதிப்பு மிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.